இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆன் கில்லிங் எ ட்ரீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். காமனான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க, இருந்தாலும் அதை ஒருத்தரை பார்த்துருவோம். ஓகேங்களா, என்னென்ன யூஸ் பண்ணியிருந்துருக்கோம்னா மெயினாக வந்து மெட்டாஃபர், பர்சனிஃபிகேஷன், அல்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்ப்போம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதோட சம்மரி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். இது வந்து ஒரு ரிவைஸ்டு ரிவிஷன் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, சரி ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்குலாம் போகலாம். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ, நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் வில் டூ இட் அப்படின்றாங்க. ஐ கேன் சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் கில் அ ட்ரீ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நைஃபை வந்து என்னென்னா வச்சு குத்துனா, சிம்பிளாக வந்து குத்துனா அது வந்து ட்ரீ செத்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை முடியாது, அதுதான் வந்து போய் சொல்கிறாரு. நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் வில் டூ இட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ஹவு லாங் வில் இட் டேக் டு கில் அ ட்ரீ அப்படின்னு கேட்குறாரு. இட் டேக்ஸ் அ லாங் டைம் அப்படின்னு வந்து போயிட் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. போயிட் ஆஸ்பெக்டில் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இட் ஹஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சூமிங் த இயர். இதில் வந்து என்னென்னா ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு லைனில் வந்து முடியல, இது வந்து அடுத்த இதில் லைனில் வந்து கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பேர், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேர் என்னது, என்ஜாய்மென்ட், என்ஜாய்மென்ட். இந்த மாதிரி ஃபீடிங், அப்சர்விங் இந்த மாதிரி ஒன்றா முடிஞ்சுன்னா என்னென்னா ரைமிங்ஸ்னு வந்து யூஸ் பண்ணுவோம். இவர் வந்து அவளுக்கு ரைமிங்ஸ் யூஸ் பண்ணாட்டியும் இந்த இதில் கொஞ்சம் ரைமிங்காக தெரியுது. ஓகேங்களா, இட் ஹஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சூமிங் த இயர், rising out of it, feeding upon its crust, absorbing அப்படின்றாங்க. How has the tree grown அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரீ அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏற்ற வந்து கன்சியூம் பண்ணி ட்ரீ வந்து க்ரோ ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஃபெட் தான் வரும்னு நினைக்கிறேன். How does the tree feed from the crust அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எப்படி வந்து ட்ரீ வந்து ஃபீடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அது க்ரஸ்ட்டுங்கிறது என்ன சொல்ல வரோன்னா, அந்த டாப் லேயர் அதை சாயில் தான் என்னன்னு சொல்லுவோம்னா க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதுலேருந்து என்ன பண்ணுன்னா வாட்டர், சாயில், மினரல்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகேங்களா, அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் சைட் ஸ்ப்ரவுடிங் லீஸ் அப்படின்றாங்க. இந்த லெப்ரஸ் சைட்னா என்னென்னா, இங்கே லெப்ரஸ்னா என்னென்னா கவுட் ஸ்கேல்ஸ், ஐடுங்கிறது என்னென்னா ஒத்தி கவுட் ஸ்கின். இங்கே லெப்ரஸ் ஐடுன்னு வந்து எதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இது தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது மார்க்கை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, அது கலர்லெஸ்ஸாக இருக்குது, அது அங்கே டிஸ்கலர்ட் பார்க்கட்டாக இருக்குது, அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. லெப்ரஸ் ஐடுங்கிறது வந்து என்னென்னா ஒரு இடியம் ஃப்ரேஸ். ஓகேங்களா, வாட் கம்ஸ் ஆஃப் அவுட் ஆஃப் த லெப்ரஸ் ஐட் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டிஸ்கலர்ட் மார்க்லேருந்து என்னென்னா லீவ்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் எடுத்துக்கிட்டு வருது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா, இந்த ப்ளீடிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ளீடிங் பார்க், ஆக்சுவலாக ப்ளீட் பார்க் ரெண்டுமே ஒரே மாதிரி ப்ரொனன்சேஷன் தான். இந்த மாதிரி வந்ததுன்னா என்னென்னு சொல்லுவோம்னா அல்ட்ரேஷன், அல்டர்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ளீடிங்கிறது என்னென்னா ஒரு மனுஷங்களை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ளீடுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மேன்கோட கம்பேர் பண்ணுறதுனால வந்து என்னென்னு சொல்லலாம்னா, நம்ம வந்து பர்சனிஃபிகேஷனும் சொல்லலாம். அது இன்னொன்று வகையாக சொல்லணும்னா, ப்ளீடு வந்து எது கூட இந்த பார்க்லேருந்து அந்த ஃப்ளூயிட் வந்து கொஞ்சமாக வெளியில் வரும்ல, அதை வந்து என்னென்னா ப்ளட்டோட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணல, லைக்கோ இல்லை ஆஸோ வந்து யூஸ் பண்ணல. அந்த மாதிரி சொல்லும்போது மெட்டாஃபோரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு லைனே வந்து எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, பர்சனிஃபிகேஷன், மெட்டாஃபோர், அலிட்ரிஷன். ஓகேங்களா, வாட் வில் ஹேப்பன் டு த ப்ளீடிங் பாக் அப்படின்னு கேட்குறாரு. என்னென்னமா கொஞ்சமாக ஈலாகி வந்து க்ரௌண்ட்லேருந்து திரும்பி என்னென்னா துளிர் எடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் வில் ரைஸ் ஃப்ரம் க்ளோஸ் டு த க்ரௌண்ட் அப்படின்னு கேட்குறாரு. அந்த துளிர், அந்த க்ரீன் டியூப்ஸ் உருவாகி என்னென்னா மினியேச்சர் பவுஸ்னால் என்னென்னா கிளவு உருவாதுல, அதுதான் வந்து என்னென்னு சொல்லணும்னா மினியேச்சர் பவுஸ். ஸோ என்னென்னா துளிர் எடுத்து கேர்ள் க்ரீன் டியூப்ஸ்லாம் வெளில வந்து அப்புறம் என்னென்னா ஒரு மினியேச்சர் பவுஸ், அதை சின்ன சின்ன கிளையாக வந்து உருவாகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, த ரூட் இஸ் பீப்புள் டாட் அவுட் ஆஃப் த ஆங்கரிங் ஏர்த். இங்கே இப்போ வந்து எதோட கம்பேர் பண்ணால் ஷிப்பு ஆங்கரோட கம்பேர் பண்ணுறாரு. இது வந்து என்னென்னா ஒரு மெட்டஃபர், ரூட் இஸ் டு பீப்புள் டாட் அவுட் ஆஃப் த ஆங்கரிங் ஏர்த் அப்படின்றாரு. இப்போ வந்து அதை வந்து சாவடிக்கணும்னா என்னது, அது ரூட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து புல் அவுட் பண்ணோம், அதான் வாய்ஸ் ஆஃப் த ரூட் பீப்புள் டவுட் டு கில் அ ட்ரீ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாரு. வாட் அஸ் ஆன்கரிங் ஏர்த் மீன் அப்படின்னா என்னென்னா, ஷிப்பு எப்படி வந்து ஆன்கரிங் வந்து ஒரு இடத்துல நிலையா நிற்கிறதுக்கு வந்து ஆன்கர் தேவையா, அதே போல் ரூட்டை வந்து என்னென்னா நிலையா நிற்கிறதுக்கு அந்த இது தேவை, அதை ஒரு பிளான்ட்டை வந்து நிலையா நிற்கிறதுக்கு ஒரு இடத்துல வந்து என்னென்னா அந்த ரூட் தேவை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஓகேங்களா, ஆன்கரிங் ஏத்துங்கிறது வந்து எதை மென்ஷன் பண்ணுறோம்னா அந்த ரூட்டை தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ, இது என்னது டைம், ட்ரீ இதெல்லாம் வந்து என்னென்னா இது அலிட்ரேஷன். கில்லுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. பர்சனிஃபிகேஷன் சொல்லலாம். இந்த ப்ளீடிங் பேக்கில் வந்து மூணு சொன்னோம், அலிட்ரேஷன், மெட்டாஃபர்,
personification. Okay, anchoring is a metaphor. So, constant is a metaphor, use alteration is personification is Guy Patel is the most important thing. He is Indian poet. The most first point is he is Indian poet. What is famous works? Evening Forensic Medicine from Bombay Central. From Bombay Central. Yes, also pen 3 plays. So 3 plays வந்து பண்ணியிருக்காரு நமக்கு தெரியுது. Poetry workshop conduct பண்ணியிருக்காரு. Rishi Valley School வந்து ஒரு poetry workshop நடத்தியிருக்காரு. This poem is taken from the poem. இந்த poem எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா poems ஒரு கலெக்ஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. எப்போ இது பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குன்னா 1966. Guy Patel. என்னன்னா இவர் வந்து என்னது ஒரு ப்ராமினெண்ட் இந்தியன் போயட். ஓகேங்களா? முக்கியமான வேர்ட்லாம் என்னென்னு பார்த்தோம், லெப்ரஸ் ஹைட் ஃப்ரேஸ் பார்த்தோம், மினியேச்சர்னா என்னென்னா வெரி ஸ்மால், க்ரஸ்ட்டுங்கிறது என்னதுன்னா இங்கே என்ன சொல்லலாம், அவுட்லயர் ஆஃப் த சாயில், அவுட்டர் போர்ஷன். இப்போ சாயிலோட அவுட்டர் போர்ஷன் என்னென்னு சொல்லணும் க்ரஸ்ட்னு சொல்லுவோம், அதுக்கு இன்னர் போர்ஷன் என்னென்னு சொல்லுவோம் கோர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஜாப்னா என்னென்னா ஒரு கத்தி எடுத்து குத்துனா ஜாப், ஜாப்னா என்னன்னா ஒரு த்ரஸ்ட் அப்ரப்ட்லி. ஓகேங்களா? த்ரஸ்ட் அப்ரப்ட்லி அதான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ கிட்ட கம்ப்ளீட்டாக பார்த்துருவோமா? ஸோ வந்து ஓனாக வந்து ஏற்கனவே வந்து சம்மரி போட்டாச்சு, அதெல்லாம் ஒவ்வொரு சம்மரி பார்த்துட்டு இது வந்து ரிவிஷன் அப்பப்போ பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா?